நான் ராமநாதன், கீதாவோட தாய் மாமன். கீதா உள்ளதா இருக்கா? வாங்க. யாரது? நீதா கீதாவோட மாமாவா? ஆமா. நீங்க? நீ அனுப்பி வச்சிருக்கிய ஒரு தருத்திரம், அதனோட அத்தான் அவ என்ன சொல்லிட்டு இருக்கா. அத்து ஏயா, நீ ஏமாத்துறதுக்கு என் பையன் தான் கிடைச்சானா? அத்து வாய மூடிடி. அத்தை என் அத்தை. என் பையனுக்கு எவ்வளவு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு கற்பனை பண்ணி வச்சிருந்தேன், வந்து சேர்ந்தீங்களே. உன் வீட்டு பொண்ணு அனுப்பி வச்சிருந்தா அனுப்பி வச்சியே, ஒரு 50,000 ரூபாய் பிச்சை காசு கொடுத்து அனுப்பி வச்சிருக்க கூடாது. தங்கச்சியோட மாமா காப்பி கொண்டு வந்திருக்கிய, பீட தர்த்தத்துக்கு காப்பி கொண்டு வந்திருக்கு. காப்பி போடி உள்ள. பெருசா வந்துட்ட. ஆமா, இங்கே டேரா பொல்லு வந்திருக்கிய. குடும்பமே ஓட்டில பொழைக்கிற குடும்பம் போல இருக்கு. நான் இங்க தங்கறதுக்காக வந்தீங்க. சீட்டு போட்டு சேர்த்த பணத்துல கீதாவுக்கு ஒரு மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை கொடுத்துட்டு போயிருக்கேன். எங்க கூட இது என்ன மோதிரமா மூக்குத்தியா? நான் கூட என்னமோ 2-3 பவுன் தேரும் நினைச்சேன். 10 குண்டுமணி கூட தேராது. பொறுக்கிட்டு போய் பெருமாள் கோயில் உண்டியில போடு. மாமா, மாமா இங்க நிக்காதீங்க. ஜென்மத்துக்கு இந்த வீட்டு வாசப்படி நிக்காதீங்க. நான் செத்தாலே இந்த பக்கம் வராதீங்க மாமா. போயிடுங்க. என்ன சகல பாலக்கல் என்ன தனியா புலம்பிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க சகல, புலம்புல மாப்பிள எந்த நாடகம் போட்டாலும் ஜனங்க வர மாட்டேங்கிறாங்க. அதான் ஜனங்களை எப்படி கவல் பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? வீட்டுல பெருசு தொந்தரவு தாங்க முடியாம தான் நான் இங்க வந்தேன். நீ இங்க வந்துட்டியா? நடிப்ப பத்தி உனக்கு என்ன தெரியும்? யாருகிட்ட கேக்குற நடிப்ப பத்தி? இப்ப இருக்கிற எல்லா நடிகர்கள் மாதிரி நடிச்சு காட்டுமா? ஒரு போலீஸ் ஆபீஸ்ல ஒரு குலகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வீட்டுக்கு போலால, அங்க போய் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கிறேன், உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கணும். நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சரியா சொல்லலன்னா உங்களை கைது செய்ய வேண்டியிருக்குங்கிறாரு. இத நீ நடி, நானும் நடிக்கிறேன்டா. 1 மணி நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன், உங்ககிட்ட சில கேள்விகளை நான் கேட்கணும். நான் கேக்குறதுக்கு நீங்க சரியான பதில சொல்லணும். அப்படி நீங்க சொல்லலன்னா என்னம்மா சாந்தி, கண்ணனுக்கு உடம்பு சளி இல்லையா? ஒண்ணு கவலைப்படாத, எல்லாம் சளியாயிடும். என்னப்பா சொல்லம்மா? கையெடு. என்ன கோச்சுக்கல, உனக்கு ஆளுதல் சொல்லான்ட்டு தான் கைய புடிக்க. மரியாதை கையெடு. கைய எடுக்கலன்னா என்ன செய்வ? எழுச்சிருவியா? எங்க எழி பாப்போம். அத்தே, உங்க தம்பி என்கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு. அடி பாவி, இவ தாக்கா என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தா, நீ வந்த உடனே பேட்ட திருப்பிட்டா. உன் தம்பி தப்பா நடப்பானக்கா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா ராஜா? புருஷனுக்கு அந்தஸ்து இல்லனா கொண்டாட்டி கெட்டு போறதுல ஒண்ணு ஆச்சரியம் இல்ல. நீ வா ராஜா, போலாம். இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்க. அம்மா, அம்மா, அக்கா, நீங்க அழுதுனால உங்க மேல சுமத்தின பாவக்கரை கரைஞ்சு போயிடாது. செய்யாத தப்ப சொல்றப்போ நமக்கு கோபந்தா வரணும். தைரியமா இருக்கா நறுக்கி சமையல் ரெடி பண்ணு. நானு ரேகா லத்தாலாம் சினிமா போனோம், 1 மணிக்குள்ள எல்லாம் ரெடி ஆகணும். சரி
என்ன சினிமா கட்ட போறீங்க? மாமியாரா மருமகளா? அத்தை மாமியாரா மருமகளான்னு இந்த வீட்லயே தெரிஞ்சுக்கலாமே, அதுக்கு எதுக்கு காசு கொடுத்து தியேட்டருக்கு போய் பாக்குறீங்க? காசு வேஸ்ட் பண்ணாதீங்க அத்தை. உனக்கெல்லாம் விளக்க சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்ல, வாய மூடி சமையல் வேலை பாரு. மாமியார் மிதிச்ச மருமகள் ஆயிடாத. ஏ மூதேவி, சீக்கிரம் வேலை ஆகட்டும். அக்கா அந்த காய்கறி எல்லாம் இப்படி கொடுங்க. ஏங்க கொடுங்க அண்ணா. அத்தை இந்த காய்கறி எல்லாம் நீங்களே நறுக்குங்க. இதெல்லாம் நான் சாந்தி கிட்ட தானே கொடுத்துட்டு வந்தேன், எதுக்கு என்ன நறுக்க சொல்ற? இல்ல அத்தை, நாள் முழுக்க நீங்க வாய்க்கு மட்டும்தான் வேலை தரீங்க, உடம்புக்கு வேலை தர்றதே இல்ல. அதனால இதெல்லாம் கொஞ்சம் நறுக்கி வேலை செஞ்சா உடம்புல இருக்கிற கொழுப்பு சக்கரை இதெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சு என்ன மாதிரி ஒல்லியா ஓரளவுக்கு அழகா கூட ஆயிடலாம். என்னடி திமிரா உனக்கு? ஐயோ இதெல்லாம் நான் சொல்லல அத்தை, மாமா என்கிட்ட என்ன சொன்னாரோ அது அப்படியே உங்ககிட்ட சொல்றேன். மாமாவுக்கு நீங்க குண்டா இருக்கீங்கன்னு கொஞ்சம் வருத்தம், ஒல்லி அவர் தான் வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமைய மறக்க முடியுமாடா ராஜா? உன்னுடைய பிறந்த நாள், பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம எல்லாரும் எழுந்திருச்சு காலையில குளிச்சுட்டு புது டிரெஸ் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போவோம். தாத்தா தாத்தா எனக்கு புது டிரெஸ் வாங்கி தரீங்களா? புது டிரெஸ் வாங்கி தரேன்னு சொல்லுங்க தாத்தா. பாக்குறப்பா பாக்குறேன். நல்ல பாட்டா. அம்மா அம்மா. யாரு? லதாவா? நிக்கிறியாமா? நிக்கிறப்பான்னு சொல்லக்கூடாது, நீ எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. என்கிட்ட பணம் இல்ல, கடன் கடை மட்டும் கேட்காதீங்க. நான் என்னைக்குமா உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கேன்? உன்ன பெத்த கடன் தான் எனக்கு இருக்கு. வேற என்ன? ஒண்ணும் இல்லம்மா, நான் ஒரு கதை சொல்றேன், நான் சொல்ல சொல்ல அதை எழுதி கொடுக்கறியா? கதையா? ஆமாமா, நான் சீக்கிரம் முடிச்சிடறேன். ஏதாவது ஒரு பத்திரிக்கை அனுப்பிச்சா ஒரு 300-400 பணம் கிடைக்கும். அந்த டேபிள்ல பேப்பர் பேனா எல்லாம் இருக்கு. சொல்லுங்க. சரியான நேரத்தில் ரயில் புறப்பட்டது. ஜன்னலோரத்து சீட்டு காலியாக இருந்தும் கணபதி அங்கே சென்று உட்கார விரும்பவில்லை. காரணம், அடிக்கின்ற குளிர்காற்று அவன் வயதுக்கு ஒத்து வராது. கணபதி தனக்குள்ளேயே சிரித்துக் கொண்டான். குழந்தையாக இருக்கும் போது ஊருக்கு செல்லுகின்ற நேரத்திலே அந்த ஜன்னலோர சீட்டுக்குத்தான் எவ்வளவு சண்டை! காலம் மனிதனை மாற்றிவிடும் விந்தையை எண்ணி அவனது கண்கள் கலங்கின. யாருமே இல்லாத தனிமை பயணம் இது, எங்கே சென்று முடியும்? என்ன மாமா? டிஸ்டர்ப் பண்ணாதம்மா, கதை சொல்லிட்டு இருக்கேன். கதை சொல்லிட்டு இருக்கீங்களா? யாருக்கு? நான் சொல்ல சொல்ல லதா எழுதுறாமா? லதா எழுதுறாளா? இங்க யாரும் இல்லையே மாமா. நான் எழுந்திருச்சு போனா இந்த பார்வை இல்லாதவனுக்கு என்ன தெரிய போகுதுன்னு போயிட்டா போல இருக்கு. கீதா, மனுஷனுக்கு என்னைக்கு அந்தஸ்து போகுதோ அன்னைக்கே அவன் பொசுக்குன்னு போயிடணும்மா. வாழ வேண்டிய எத்தனையோ பேர் அட்வைஸ்லயே போயிடுறாங்க. அந்த பாழா போன சாவு எனக்கு இன்னும் வரலையே. என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லம்மா, நான் உண்மையா தான் சொல்றேன். இந்த குழந்தைகள்லாம் ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பேன் தெரியுமா? நான் பட்ட கஷ்டம், என் பிள்ளைகள் படக்கூடாதுங்கிறதுக்காக பிராப்பகலாம் உழைச்சேன். நான் என்னம்மா சொல்வேன்? யார பார்வை இல்லாத வேணும், என் பொண்ணு ஏமாத்திட்டு போனாலும் அவளாலதான் என் பார்வையே போச்சு. அவளுடைய கல்யாணத்துக்காக என் கண்ணையே தானமா கொடுத்துட்டேன். ரிட்டையர் ஆகிற நேரத்துல
எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பார்வை குறைஞ்சுகிட்டே வந்துச்சு. வேலூருக்கு போய் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டா பார்வை சரியா போயிடும் டாக்டர் சொன்னார். நான் வேலூருக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். என்னங்க எங்க இவ்வளவு அவசரமா கிளம்பிட்டு இருக்கீங்க? என்னது பல நாளா உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கண் ஆபரேஷனுக்காக வேலூர் போயிட்டு இருக்கேன். நம்ம லட்டாவை பொண்ணு பார்த்துட்டு போனவங்க லெட்டர் போட்டிருக்காங்க, லட்டாவா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, மத்த விஷயம் எல்லாம் சரின்னா அடுத்த வாரமே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு எழுதிருக்காங்க. அடுத்த வாரமா? ஆமாங்க. இப்ப இத விட்டுட்டா இந்த மாதிரி நல்ல சம்பந்தம் மறுபடியும் கிடைக்காது. இப்ப நீங்க கண் ஆபரேஷன் பண்ணிக்க வேண்டாம், அந்த பணத்தை கொடுங்க, முதல்ல கல்யாணத்தை முடிப்போம், அப்புறம் உங்க கண் ஆபரேஷன் பாத்துக்கலாம். நீ சொல்றது சரிதான், முதல்ல கல்யாணத்தை முடிச்சிரு, என் கண்ணை பத்தி என்ன அப்புறம் பாத்துக்கலாம். என் பொண்ணுகிட்டே இருந்து நான் எந்த விதமான நன்றிக்கண்ணனி எதிர்பார்க்கல, ஆனா ஒரு பார்வை இல்லாதவரை ஏமாத்திரமேங்கிற உணர்ச்சியே அவகிட்ட இல்ல பாத்தியா? நீங்க கதை சொல்லுங்க மாமா, நான் எழுதுறேன். ரொம்ப சந்தோஷம்.